Hi, hello folks, welcome back to Bingo Vetti Shows. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Full Metal Alchemist Season 1 Episode 1. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இதை பத்தி ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மர்மமான ஆள் என்ன பண்றான்னா ஒரு டிரான்ஸ்மிட்டேஷன் சர்க்கிளை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் யாருன்னா ஒரு தண்ணியோட பார்ட்டிகல்ஸை வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போதான் இங்கே மிலிட்டரி பேஸில் இவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் பேரோ ஐசக். இவன் வந்து ஒரு ஸ்டேட் ஆல்கமிஸ்டா தான் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தான். என்ன ஆனான்னு தெரியல. அப்புறம் பையன் காணாம போயிட்டான். அவனை எப்படியாவது நம்ம புடிச்சி ஆகணும்னு அந்த கிங் பேர்லயே ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ரெண்டு சின்ன பசங்களையும் கூட்டு போ, அவங்கள வச்சு இந்த மிஷினை முடிச்சிடலாம்னு சொல்ல யார் அந்த சின்ன பசங்கன்னு அந்த ராயல் மிஸ்டர் கேக்குறாரு. அதான்ப்பா அந்த ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட், அவனை கூட்டு போங்கிறாரு. அப்பதான் இந்த சீரீஸோட புரோட்டகனிஸ்டான ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் பிரதர்ஹுட் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அண்ணன் பேர் பாத்தீங்கன்னா எட்வர்டு ஏர்லிக், தம்பி பேர் பாத்தீங்கன்னா அல்போன்சா ஏர்லிக். இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை, நம்மள ஏதாவது வேலை சொல்லியே கொள்றானுங்கப்பான்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு தம்பிக்காரன் சொல்லுவான், நாளைக்கு நம்ம எங்கேயோ வெளியே போறோம்னு சொல்லியிருந்தியே, அதுக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தே, அதெல்லாம் என்ன கேன்சல் பண்ணிடலாமான்னு கேட்பான். முடிஞ்ச அளவு வேலையை வேகமாக முடிச்சுட்டு கிளம்புவோண்டான்னு சொல்லுவான். அங்கே இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸும் அந்த ஐசக்கை சுத்து போட்டுருவானுங்க. ஆனாலும் எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா கையிலேயே அந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் சர்க்கிளை வரைஞ்சி வச்சிருப்பான். அதனால எல்லாரையும் ஈஸியாக துவச்சி எடுத்துக்கிட்டு இருப்பான். இவன் இங்கே இப்படி போரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட்டும் வரும். எட்வர்டு ஏர்லிக்கோட ஒரு கிரேட் எபிலிட்டியே என்னன்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் சர்க்கிள் இல்லாமலேயே அவனால டிரான்ஸ்மியூட் பண்ண முடியும். ஐசக்கோ அரண்டு போயிடுவான், என்னடா டிரான்ஸ்மியூட்டேஷன் சர்க்கிள் இல்லாமலே நீலாம் டிரான்ஸ்மியூட் பண்றேன்னு. அண்ணனும் தம்பியும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. எப்படியாவது ஐசக்கும் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டை கொண்டுடலான்னு அவனை அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு அப்பதான் தெரியும் எட்வர்டுக்கு ஒரு கை வந்து ஃபுல்லாவே மெட்டல்ல செய்யப்பட்டிருக்குன்னு. எட்வர்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமெயில் யூஸ் பண்ணியிருப்பான். ஆட்டோமெயில் என்னன்னா இந்த மாதிரி கை கால் அவங்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு இந்த மிஷினை வச்சு அவங்களுக்கு ஒரு கை இருக்கிற மாதிரி கால் இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே ஐசக் கேட்பான், நீ தானடா அந்த ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட்னு. அவனும் அந்த சூட் ஆர்மர்ல இருக்கிறவன் தான் எட்வர்டு ஏர்லிக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அது வந்து எட்வர்டுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். ஆள் பார்க்கலாம் சூட் ஆர்மர்ல இருந்திருப்பான், ஆனா ஆல்ஃபான்சா வந்து சின்ன பையங்கிறனால வாய்ஸ் வந்து குழந்தை மாதிரி வந்துகிட்டு இருக்கும். எட்வர்டு வந்து குட்டையா இருக்கிறனால எல்லாரும் அவனுக்கு குட்டை குட்டைன்னு கலாய்ப்பாங்க. அதே மாதிரி இவனும் கலாய்ச்ச உடனே இவனுக்கு ரொம்ப காண்டாயிரும். இவன் ரொம்ப கோபமானனால அந்த ஐசக்கை போட்டு புரட்டி புரட்டி எடுத்துக்கிட்டு போராட்டி போட்டு பொரோட்டா ஆன உடனே அவனை வந்து மிலிட்டரி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. வர்ற மிலிட்டரி போலீஸும் இவனை எட்வர்டுன்னு நினைச்சுக்காம எல்லாரும் அந்த சூட் ஆர்மர் போட்டிருக்கிறவன் தம்பியை தான் எட்வர்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற அந்த சமயத்துல அங்கே அப்பதான் தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான்டா நமக்கு சாக்குன்னு அவன் ஏற்கனவே டிரான்ஸ்போர்டேஷன் சர்க்கிள கையில பச்சை குத்தி இருப்பான். ஐசக்கோ அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிருவான். ராயல் முஸ்டகோ இவனுக்கு ஒரு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருப்பாரு, நீ எப்பயுமே உன் சீனியர் பேச்ச கேட்கணும், யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. இப்ப ஒன்னாலதான் அவன் தப்பிச்சு போயிட்டான், புரிஞ்சுகிட்டா சர்த்தான். ராயல் முஸ்டகோ அப்பதான் ஐசக்கை பத்தி எல்லாத்தையும் நம்ம ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. அவன் ஒரு ஸ்டேட் ஆல்கமிஸ்டாக தான் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அவன் வேற லெவலில் சண்டை போடுவான். இஷிபெல்லா வாரில் கூட ஒரு மெம்பராக இருந்தான். அந்த போர் முடிஞ்சக்கப்புறம் அவன் ஸ்டேட் ஆல்கமிஸ்ட்டுங்கிற பதவியை தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் சில தப்பான வேலைகளில் ஈடுபட்டு இருந்தான். இப்போ அவனை நமக்கு பிடிக்கிறதா டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் அங்கே ஒருத்தன் வருவான். அவனும் எர்லிக் பிரதர்ஸை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமாயிருவான். ஆல்ஃபான்சா கிட்ட போய் நீங்கள் தானே எர்லிக்னு கேட்டு கை கொடுத்துட்டு இருப்பான். இவர் பேர் பார்த்தீங்கன்னா மாஸ் ஹகிஸ். எர்லிக்கோ சம காண்டில் உட்காந்துருப்பான், ஏண்டா நான் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கேன், என்னை யாராவது மதிக்கிறீங்களாடான்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாங்க உங்களுக்கு தான் தங்க இடம் இல்லைல்ல, என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஒரு ஃபோட்டோவை காட்டி இதுதான் என் ஃபேமிலின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இவனுங்களும் சரி வேற வழி இல்லைன்னு அவர் வீட்டுக்கே போகிறாங்க. அந்த சின்ன பொண்ணு கூட இவனை கலாய்க்குது, இவன் குட்டையாக இருக்கான்னு. அப்போ தான் அவனை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பான், என் பேர் எட்வர்டு, அவன் பேர் ஆல்ஃபோன்ஸான்னு. அவன் திருப்பி திருப்பி இவனை குட்டை குட்டைன்னு கலாய்ச்ச உடனே அவன் ரொம்ப காண்டாயிருவான். எல்லாரும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஐசக்கியோ எப்படியோ ஜெயிலில் புடிச்சு போட்டிருப்பானுங்க. ஜெயில அவன் ஒரு ஆளை பார்ப்பான். யார் அவன் பார்த்தா அவன் பேர் கிம்ப்ளி. இவனுங்களோட எய்மே அந்த கிங் பிராட்லியை கொல்லணுங்கிறது தான். இந்த கிம்ப்ளியும் அந்த இஷிபெல்லா வாரில் இருந்திருக்கான். பிராட்லியோ நம்மளை யூஸ் பண்ணிட்டான், அதனால தானே அவனோட ஆஃபீஸர்ஸை போய் நீ கொன்னு கேட்பான். சீச்சி நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் நினச்சி கொலை பண்ணல, நான் வந்து சும்மா கொலை பண்ணேன், எனக்கு கொலை பண்ணணும் அதனால அவனுங்களை கொலை பண்ணேன்னு அவன் சொல்லுவான். இந்த கிம்ப்ளி கையிலையும் டிரான்ஸ்மியூட்டேஷன் சர்க்கிள் வந்து பச்சை குத்தி இருக்கான். ஐசக்கோ ஈஸியாக அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிடுறான். இங்கே வீட்லேயோ அந்த ஆஃபீஸரும் அவங்க ஒய்ஃபும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பப்ளிக்லாம் ஸ்டேட் ஆல்கமிஸ்ட்டை வந்து வெறும் ஒரு நாய் மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க இந்த சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே எர்லிக் பிரதர்ஸும் தூங்கிட்டு இருக்க மாட்டானுங்க. அவங்க ஒய்ஃப் சமைச்சது நம்ம அம்மா சமைச்சது மாதிரி இருந்துச்சான்னு
ஆல்ஃபோன்ஸா கேட்குறான், ஏன்னா அவன் சாப்பிடலல்ல, அதனால தான் எட்வர்ட்கிட்ட கேட்குறான். ஆல்ஃபோன்ஸாவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாடி இருக்காது, அவனோட சோலை மட்டும் அந்த ஆர்மருக்குள்ளே புகுத்தி வச்சிருப்பான். அவங்க அண்ணன்கிட்ட எப்படியாவது நம்ம பாடி திரும்ப கிடச்சிரும்லன்னு கேட்பான். அவனும் ஆமாம் கிடச்சிரும், வெயிட் பண்ணுவோம்னு சொல்லுவான். இங்கே அந்த ஐசக்கோ டிரான்ஸ்மியூட்டேஷன் சர்க்கிளை ஒவ்வொரு சந்து பொந்துலையாக வரைஞ்சி வச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் இங்கே மிலிட்ரி ஆஃபீஸில் பேசிகிட்டு இருப்பானுங்க, ஐசக் தப்பிச்சு போயிட்டான், அவனை வெளியவே விட்டுருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அவனை முதல்ல எங்கே இருந்தாலும் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்காப்ல. மிலிட்ரி போலீஸும் ஒவ்வொரு சந்து பொந்தும் இல்லாமல் தேடிட்டு இருக்கானுங்க. இந்த ஐசக்கையும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா 8 அடி காட்டான் மாதிரி இருப்பாரு. உன்னோட எதிர் அட்டாக்லாம் எனக்கு கால் தூசிடான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எர்லிக் பிரதர்ஸும் வந்துருவாங்க. அங்கே இருந்து ஐசக் தப்பிச்சு போனாலும் ராய் முஸ்டக் கிட்ட வந்து மாட்டிக்குவான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் ஆல்கமிஸ்ட். இவர் வந்து நெருப்பை வச்சு சண்டை போடுவார். என்னடா இது, என் கூட சேர்ந்து வேலை பார்த்தவனோடய நான் இப்போ சண்டை போடணுமான்னு அவர் சொல்லுவான். உடனே ஐசக்கோ, எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஒருத்தன் இருந்தான், அவனும் அந்த இசிபெல்லா வரல இறந்து போயிட்டான். அங்கே தண்ணி பைப்பு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணி பைப்பை வச்சு இவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். ஐசக் வந்து அவனோட ஐஸ் பவரை வச்சு அதை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணி ஒவ்வொரு பில்டிங்காக தாவி ஓடிக்கிட்டு இருப்பான். இவன் வர்ற சந்துக்கே எட்வர்டும் வந்துடுவான். எப்படியாவது நீ இங்கே வருவன்னு தெரியும், அதுக்கு தாண்டா நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லுவான். இதில் எட்வர்டை பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாலோ சாதிச்சிட்டாலோ பிங்கோ பிங்கோன்னு சொல்லிட்டு இருப்பான். நமக்கு சந்தோஷமா இருக்குப்பா. எர்லிக் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சுத்து போட்டுருவாங்க. ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒவ்வொரு இடத்துலையும் டிரான்ஸ்பிரேட்டேஷன் சர்க்கிளாக வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருந்தான். அந்த எல்லா டிரான்ஸ்பிரேட்டேஷன் சர்க்கிளையும் அட் அ டைமில் யூஸ் பண்ணுவான். அட் அ டைமில் இவன் எல்லா இடத்துலையும் ஆல்கமி ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறானா, இவன் கண்டிப்பாக ஃபிலாசபர் ஸ்டோனை யூஸ் பண்ணணும்னு எட்வர்ட் சொல்லுவான். ஃபிலாசபர் ஸ்டோன்னா இவங்களோட ஆல்கமி ரியாக்ஷனை ஆம்பிளிஃபை பண்ணும். இதனால் அவனுக்கு என்ன ஆகும்னா, காற்றுல இருக்கிற மாய்ஸ்சரை வச்சு கூட அவனால் ஐஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மிலிட்ரி உனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியுமாடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு ஐசக் கேட்பான். எனக்கு தெரியாதரா, வெண்ணன்றுவான். ஆல்ஃபான்ஸா ஒரு அடியை போட்டவுடனே அவன் கீழே வந்து படுத்துருவான். அப்போ தான் எட்வர்ட் கேட்பான், நீ ஃபிலாசபர் ஸ்டோன் வச்சிருக்கேல, அதை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைனா அதை பற்றி சொல்லு, இல்லைனா நான் சொல்ல வெப்பேண்டாமா, ஏதாவது வளராதடான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மிகப்பெரிய ஐஸ் கட்டியை ஃபார்ம் பண்ணி அதில் தப்பிச்சு போயிட்டு இருப்பான். மேஜர் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். அப்போ இவர் ஒரு குத்து விடுவார் பாருங்க. இவர் குத்து விட்ட உடனே அவன் சைடு வாக்கில் தப்பிச்சு போயிடுவான். அவன் இந்த ஊரை முதல்ல அழிக்கிறானான்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்புறம் தான் இவன் பண்ணுற செயலெலாம் வச்சு தெரியும், அவன் சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அழிக்க பார்க்குறான். எட்வர்டு வந்து ஒரு பிளான் போடுவான், நானும் என் தம்பியும் சேர்ந்து அவனை ஸ்டாப் பண்ணுறோம், நீங்கள் போய் டிரான்ஸ்பினேஷன் சர்க்கிள்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுங்கம்பான். ஐசக் யாரை கொல்ல போயிட்டு இருக்கானா, அந்த கிங் பிராட்லியை தான். இவனுங்களோ தரையிலேயே டிரான்ஸ்ஃபியூட் பண்ணி பறந்து வந்து அந்த ஐஸ் மேலே இவனுங்களும் விழுந்துருவானுங்க. இவனுங்க மூணு பேருக்குள்ள சரியான சண்டை போயிட்டு இருக்கும். அப்போ தான் ஐசக்கோ ஆல்ஃபாஸாவோட மண்டையை தட்டி விட்டுருவான். அப்போ பார்த்தா உள்ள ஆள் இருக்க மாட்டான். அப்போதான் ஐசக்கு புரியும், இவனுக்கு மொத்த பாடியே இல்லை, உனக்கு ஒரு கை இல்லை, அப்போ கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு தப்பு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனை பண்ணியிருக்கீங்க. அந்த ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆச்சுங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் அவன் ரத்தத்தோட அவன் வந்து அந்த ஆர்மரில் அந்த டிரான்ஸ்மிஷன் சர்க்கிளை வரைஞ்சி அவன் தம்பியோட சோலை அதில் புகுத்தியிருப்பான். அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்த உடனே எட்வர்டுக்கு சம காண்டாகி அவனை அந்த ஐஸ்லேருந்து தள்ளி விட்டுருவான். அப்போ தான் எட்வர்ட் சொல்லுவான், நீ பேசாமல் கிவ் பண்ணிரு, இங்க தண்ணி எதுவுமே இல்லைன்னு. போடாடே, 70% ஆஃப் தி ஹியூமன் பாடி வந்து வாட்டர்ல தான்டா மேட் ஆயிருக்குமா. சோ அவன் பாடியில இருக்கிற பிளட்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். உங்களுக்கு இந்த கண்ட்ரியோட உண்மையான முகம் தெரியல. அப்படி இவன் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஹெட் குவார்டர்ஸ் ஃபுல்லா அந்த ஐஸை வச்சு கவர் பண்ணிட்டு இருப்பான். மிலிட்ரி போலீஸும் அந்த ஐஸை ஷூட் பண்ணாலும் அந்த ஐஸ்க்கு ஒண்ணுமே ஆகல, அது திருப்பி ரீஜெனரேட் ஆயிருது. அப்பதான் அந்த ஃப்ளேம் ஆல்கமிஸ்டான ராய் முஸ்டாகும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஐஸை உருக்குறதுக்கு. ஐஸுக்கும் இங்க ஒரு சந்துல தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அப்பதான் இவன் கொல்ல வேண்டிய ஆளே அவர் முன்னாடி வந்து நிப்பாரு. அவனும் இதுதான்டா சான்ஸ், இவனை கொன்றலான்னு வேகமா ஓடுவான். அந்த பிராட்லியோ செம பவர்ஃபுல்லான ஆளா இருப்பார் போல. கத்தி எடுத்ததும் தெரியல, வச்சதும் தெரியல. அவன் சைட்ல கிராஸ் பண்ணி போகும்போது இவர் தான் செத்து போயிருப்பாருன்னு பார்த்தா அவன் ஸ்லைஸ் ஆயிட்டான். அவன் செத்து போகும்போது தான் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனும் வெளியே வரும். வந்த வேகத்துக்கு அதை அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் வந்து ஃபேக்குன்னு. அங்கே மேஜரோ எல்லா டிரான்ஸ்மிஷன் சர்க்கிள்லையும் போட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். அப்போ தான் எட்வர்டோ கண்டுபிடிப்பான், ஃபிலாசபர் ஸ்டோன் ஃபேக்காக இருந்தாலும் அது இவ்வளோ நேரம் குறிப்பிட்ட டைமுக்காவது அது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுல, எப்படியாவது அந்த மாதிரி இன்னொரு ஸ்டோனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த ஹாக்ஸோ வருவார், என்ன நேற்று நான் இல்லாமல் பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்கீங்க போலன்னு. அதுக்கு ராய் முஸ்டாக் என்ன சொல்லுவார்னா, நான் ஒன்றும் பண்ணலை, நான் வெறும் ஐஸை மட்டும் உருக்கிட்டு இருந்தேன், கிங் பிராட்லியே அவரே வந்து டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாப்ல. ராய் முஸ்டாக அன்சாட்டிஸ்ஃபைடா உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, நீ எப்பயும் சீனியர்ஸ் பேச்சாதான்ப்பா கேட்கணும்னு அந்த அட்வைஸே திருப்பி ரிட்டர்ன் அடிச்சு விட்டுருவாப்ல.
இங்கே எட்வர்டோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பான், ஏன்னா டேமேஜ் ஆயிருக்குல்ல கொஞ்சம் உடம்பு. ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பாசக்காரர். இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் தெரிஞ்ச உடனே ஒரு பொக்கேவை வாங்கிட்டு வந்து அன்பு மலை புளியிறதை பார்த்து இவனுங்களோ ரொம்ப பயந்துருவானுங்க. அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு என்னோட மசில்ஸை வச்சு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு செஞ்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாப்ல. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இங்கே வந்தால் இங்கே ஒரு பொண்ணு உக்காந்துருப்பா. என்னது, ஐசக் செத்துட்டானா? அவன் தானே ஹியூமன் பில்லராக இருந்தான், அவன் இல்லைனா ரொம்ப கஷ்டமாச்சே. அந்த ஃபிலாசபர் ஸ்டோருக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக அதை ஃபுல்லாக அவன் யூஸ் பண்ணியிருப்பான். இவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமான அது ஒரு பிராணி மாதிரி இருக்கும். அந்த பிராணி பார்த்தீங்கன்னா மனுஷங்களை மட்டும்தான் சாப்பிடும். சரி, வேலையை கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடலாம், சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடலான்னு அதோட அந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு வேணுமாங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அனிமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பழைய எபிசோட்ஸை உட்காந்து